புள்ளரையன் கோயிலில் புள்ளும் சிலம்பினகான், புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பெரரவம் கேட்டிலையோ, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பெரரவம் கேட்டிலையோ, பிள்ளை எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு, பிள்ளை எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு, கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ள சகடம் கலக்கழிய காலோஜி வெள்ள தரவில் வெள்ள தரவில் துயிலமர்ந்த வீதியினை, வெள்ள தரவில் துயிலமர்ந்த வீதியினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீதியினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளையழுந்து ஹரி என்ற பேரரவம் மெள்ளையழுந்து ஹரி என்ற பேரரவம் மெள்ளையழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ள போகும்போது குளிர்ந்தலோரம் பவாய், உள்ள போகும்போது குளிர்ந்தலோரம் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடையவே, அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி, நன்னெறியை அவர்க்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன். இன்னமுத திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டும் பிராட்டியை பிரார்த்தித்து கொண்டும் எம்பெருமானது திருவடிகளை அடைய வேண்டும். ஆச்சாரியர்களே எம்பெருமானிடம் நம்மை சேர்த்து வைப்பவர்கள். பிராட்டியே நமக்காக அந்த எம்பெருமானிடம் சிபாரிசு செய்து புருஷகாரமாக புருஷார்த்தத்தை அடைவிக்கச் செய்கிறாள். நாமும் ஆச்சாரியனையும் பிராட்டியையும் பிரார்த்தித்து கொண்டு மார்கழி நோன்பின் ஆறாவது பாசுரமான புள்ளும் சிலம்பினக்கான் என்ற பாசுரத்தை அனுபவிப்போம். ஆறாவது பாசுரமான இது முதல் பதினைந்தாவது பாசுரம் முடியவுள்ள 10 பாட்டுக்கள் ஆயர்குல சிறுமியர்களில் முன் எழுந்தவர்களுடன் சேர்ந்து ஆண்டால் எழுந்திராதவர்களை தூங்கிக் கொண்டிருக்கும் தோழிகளை எழுப்புவதாக அமைந்த பாடல்கள். அந்த எம்பெருமானின் உகப்பிற்கே இந்த மார்கழி நீராட்டம் என்னும் விரதம். உயர்ந்த வஸ்துவான பகவானை அனுபவிக்கும் சமயத்தில் தனித்து இராமல் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமல் அந்யோன்யமாக இருந்து கோஷ்டியாக சேர்ந்து கொண்டு பகவத் சந்நிதானத்தை அடைந்து அவன் திருவடிகளை பற்றி அவன் அருளை பெறுதல் என்பதே இனி வரும் 10 பாசுரங்களில் நாம் அனுபவிக்கப் போகிறோம். முதல் 5 பாசுரங்களால் கிருஷ்ணானுபவத்திற்கு வேண்டிய உபகரணங்களை சொல்லி, இதிலிருந்து 10 பாட்டுகளால் அவ் உபகரணங்களை கொண்டு அனுபவிக்கும் அவர்களை எழுப்புகிறாள் ஆண்டாள். ஏ பிள்ளாய், சிறு பெண்ணே, எழுந்திரு. மார்கழி நீராட்டம் என்ற விரதத்தின் சுவடே தெரியாமல் இவ்வாறு படுத்து உறங்குகிறாயே, எழுந்திரு என்கிறார்கள் வெளியில் இருக்கும் சிறுமிகள்.
அவள் அதற்கு பொழுது விடிந்து விட்டதா என்ன, யார் சொன்னார்கள் என்று வினவ, புல்லும் சிலம்பினகான் என்று ஆரம்பித்து கூறுகிறாள். பிராத்த காலம் சோம்பலை விரட்டி அடிக்கும் காலம். பல பேருக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தனுர் மாதத்தில் காலையில் எழுந்து கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டால் நிரந்தரமாக காலையில் எழுந்திருக்க தோன்றும். ஆத்மாவிற்கு ஹிதமான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பகவானை நினைக்க வேண்டும். விடிந்து விட்டதா என்று அவள் கேட்க, புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கும் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளா எழுந்திராய் என்று பட்சிகள் சப்திப்பது உன் காதில் விழவில்லையா என்று கூற, அவள் நீங்கள் அவைகளுக்கு தொல்லை கொடுத்திருப்பீர்கள், அதுதான் அவைகள் சப்திக்கின்றன என்று எழுந்து வெளியே வராமல் எதிர்விதமாக பதில் சொல்கிறாள். புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்கிறார்கள். அடுத்ததாக, புல் என்றால் பட்சி. இந்த இடத்தில் இந்த புல் என்கிற சப்தம் பெரிய திருவடியை குறிக்கின்றது. கருத்மான் சாமானிய பட்சி இல்லை, சமஸ்த வேத பிரதிபாத்தியன். அவனது இறக்கைகள் மகா யஜ்யங்கள். சாமவேதத்தை திருமேனியாகவும் காயத்ரி மந்திரத்தை நேத்திரங்களாகவும் கொண்ட வேத சுரூபன். மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத பரம்பொருளை விசேஷமான முறையில் சாட்சாத் கரித்து அவனை ஆராதனை பண்ணும்படியான ஏற்றமுடையவன் அந்த பட்சிராஜன். கருடாரூடனாக பகவான் வருகிறான் என்று சொன்னால் வேதத்தின் மேலே பவனி வருகிறான் என்று அர்த்தம். வேதம் அவனை தாங்குகிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட புல்லுக்கு தலைவனான எஜமானான பரந்தாமனின் கோயிலிலிருந்து வரும் வெண்மையான ஒளி வீசக்கூடிய அனைவரையும் எழுப்பக்கூடிய சங்கின் துவனி பேரரவும் உன் காதில் விழவில்லையா? எழுந்திரு எழுந்திரு என்று எழுந்து எங்களுடன் மார்கழி நோன்பு நூற்கவா என்று எழுப்புகிறார்கள். சங்கு மிகவும் வெண்மையாக இருந்தால் துவனி மிகவும் விசேஷமாக அமையுமாம். வெண்மை என்பது சத்வகுணத்தை காட்டும். இவ்வளவு தூரம் அவர்கள் சொல்லியும் இவள் எழுந்து வராததால் கண்ணனின் லீலைகளை கூறத் தொடங்குகிறாள் ஆண்டாள். பேய் மூளை நஞ்சுண்டு என்று கண்ணன் பூதனா சம்ஹாரம் செய்ததை சொல்கிறாள். பூதனா தாய் வேஷம் போட்டு கொண்டு வந்தவள். ஸ்ரீமத் முக்கூர் அழகிய சிங்கர் வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்வார். கிருஷ்ணனுக்கு மூன்று தாய்மார்கள் என்பார். ஒரு தாய் பெற்ற தாய் தேவகி, வளர்த்த தாய் யசோதை, மூன்றாவது தாய் பூதனை. பொய்யான தாயார். குழந்தை கண்ணனாக கண்ணன் அழுகிறான். அவனது அதர பல்லவத்திலிருந்து வேதத்வனி கேட்கிறது என்கிறார் சுவாமி தேசிகன். அவனது அழுகை குரலை கேட்க மகரிஷிகள் காட்டை விட்டு ஆயர்பாடியில் வந்து காத்து கிடப்பார்களாம். பூதனை தனது மார்பில் விஷம் தடவி கொண்டு வந்து ஸ்தன்யபானம் செய்வது போல் நடித்து கண்ணனை மாய்ப்பதற்காக கம்சனால் அனுப்பப்பட்டவள். குழந்தை ஏமாந்து விட்டது என்று தீர்மானம் செய்து சந்தோஷப்பட்டு அவனை கையில் எடுக்கும்போது கண்ணன் கண்களை இறுக கெட்டியாக மூடிக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டானாம். குழந்தைகள் அனைத்திற்கும் இரட்சை கட்டிவிட்டான். என்ன இரட்சை? குழந்தைகளை வாழவிடாத துர்தேவதையான பூதனையால் இனிமேல் எந்த குழந்தைக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்ற இரட்சை. ஏன் கண்ணை மூடிக்கொண்டான்? பூதனை தன்னுடைய நேத்திரங்களை காணக்கூடாது என்பதற்காகவும் தான் யார் என்பதை காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காகவும் மூடிக்கொண்டான். பூதனை விஷம் கலந்த தனது ஸ்தன்யபானத்தை குழந்தைக்கு கொடுத்தாள். குழந்தை என்ன செய்தது? பால் மட்டும் பத்தியமாகாது என்று பாலுடன் சேர்த்து அவள் பிராணனையும் உறிஞ்சிவிட்டது அந்த குழந்தை. பூதனை கீழே விழுந்து மாய்ந்தாள். குழந்தை கண்ணன் அவள் மேலேறி விளையாடுவதை நந்தகோகுலத்தில் உள்ள அனைவரும் பார்த்து வியந்து ஆச்சரியம் கொண்டனர். பூதனா சம்ஹாரம் என்பதை ஸ்ரீ தேசிகனும் ஆழ்வார்களும் மிகவும் அனுபவித்து அவன் பெருமையை கூறியுள்ளனர். இந்த சரித்திரத்தை அனைவரும் கேட்டால் இனிமேல் தாயாரிடம் பால் பருகாத நிலைக்கு நம்மை உயர்த்திவிடும். அது எப்படி என்றால் நமக்கு மறு ஜென்மமே கிடையாது. மறு ஜென்மம் என்பதை இல்லாமல் நம் பிறவியை அறுத்து விடுவான் அந்த கண்ணன். மறு பிறவி கிடையாது என்கிற ரீதியில் பேய்முலை நஞ்சுண்டு என்று அவனது லீலையை கூறுகிறாள் ஆண்டாள். அடுத்து கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்று சகடாசுர விருத்தாந்தத்தை இங்கே சொல்கிறாள். குழந்தை கண்ணனை ஒரு வண்டிக்கு கீழே தூளி கட்டி விட்டிருக்கிறாள் யசோதை. அப்போது கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் ஒருவன் வண்டி சக்கரமாக அதில் தன்னை ஆவேசித்து கொண்டு வேகமாக கண்ணனை நோக்கி ஓடி வருகிறான். கண்ணனது திருவடி என்ன செய்கிறது? க
கண்ணனது திருவடி சக்கரத்தின் மேல் பட்டது. அவ்வளவுதான், சக்கரம் இருந்த இடம் தெரியாமல் தூள் தூளாயிற்று. அசுரன் மாண்டு போனான். பகவானின் திருப்பாதம் நம்மை ரட்சிப்பதோடு அவனையும் ரட்சிக்கிறது. அவன் திருவடி நமக்கு மட்டும் காப்பு இல்லை, அந்த பரந்தாமனுக்கும் அவனது திருவடியே காப்பு என்பதை ஆண்டாள் நினைவுபடுத்துகிறாள். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் மாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. மூ என்றால் மோக்ஷம், கு என்றால் இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள். இந்த இரண்டையும் கொடுப்பவன் முகுந்தனான கண்ணன். கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லியும் உள்ளே இருப்பவள் வெளியில் வரவில்லை. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. அடுத்தது சேஷ க்ஷீராப்தியில் சயனித்து கொண்டிருக்கும் பகவானை பற்றி சொல்கிறாள். திருப்பார்கடலில் திரு அனந்தாழ்வான் மேல் சயனித்து கொண்டு அதையே தனது இருப்பிடமாக கொண்டவன் நாராயணன். நாராயணன் என்பதற்கு நாரங்களில் இருப்பவன் என்று பொருள். நாரம் என்ற தீர்த்தத்தை படுக்கையாக கொண்டவன், தன் இருப்பிடமாகவும் கொண்டவன். ஆயிரம் தலைகளை கொண்ட ஆதிசேஷனே அவனது படுக்கை. எல்லா சர்ப்பங்களுக்கும் ராஜா ஆதிசேஷன். சேஷி பரமாத்மா. சேஷகா என்றால் அந்த பரமாத்மாவிற்கு தாசன். ஆதியிலிருந்தே தாசனாக இருப்பதால் அந்த சேஷன் ஆதிசேஷன் என்று அழைக்கப்படுகிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் என்று பகவானின் நடை உடை பாவனைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு நித்திய கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் கைங்கரியஸ்ரீ ஆதிசேஷன். இதனையே ஆண்டாளும் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை என்று பாடுகிறாள். பகவானின் பெருமைகளை கூறி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் என்று மனதாகிற கடலில் பகவானை இருத்தி கொண்டு க்ஷீராப்திநாதனி முனிவர்களும் யோகிகளும் ஹிருதயத்தில் இருத்தி தியானித்து கொண்டிருக்கிறார்கள். பரந்தாமனை எப்பவும் மனதில் நினைத்து உருகும் மனநசீலர்களான ஞானிகளான முனிவர்களும் பகவத் கைங்கரியமே செய்து கொண்டிருக்கும் அனுஷ்டான சீலர்களான யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரருவம். உள்ளுக்குள் அந்தர்யாமியாக இருக்கும் பரமாத்மாவிற்கு எந்த கிளேசமும் ஏற்படக்கூடாதென்று மெல்ல எழுந்து ஹரி 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 என்று அவர்கள் சொல்லும் பேரருவம் உனது காதில் விழவில்லையா என்ன? அந்த ஹரிநாமம் உனது உள்ளத்தில் புகுந்து குளிரும்படியாக எழுந்திருப்பாயாக என்று உள்ளிருப்பவளை எழுப்புகிறாள் ஆண்டாள். அடியவர் பழவுரே ஹரி 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 ஹரியே என்று தேசிகன் வாக்கு. பிராத்தக்காலம் மெல்ல எழுந்து படபடவென்று எழுந்திருக்காமல் வேகமாக எழாமல் ஹரி 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 என்று ஏழு முறை சொல்ல வேண்டும். பேரறவம் என்கிறாள் ஆண்டாள். உறக்கச் சொல்ல வேண்டும். எழுந்தவுடன் ஹரிநாமம், வெளியில் கிளம்பும் போது கேசவநாமம், உணவு உண்ணும் முன் உண்ணும்போதும் கோவிந்த நாமம், இரவு படுக்கும் முன் மாதவனை நினைக்க வேண்டும். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்கிற தாபத்ரயங்களிலிருந்து விடுபட காலையில் எழுந்து ஹரியை நினைத்தால், ஹரிநாமம் சொன்னால் நமது தாபத்ரயங்கள் நீங்கி உள்ளம் குளிர்ந்து இருக்கும் என்ற ஆண்டாள் அறிவுரைத்ததை பின்பற்றி உய்வோமாக. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அறவதண்டத்தில் உய்யலுமாமே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.